ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம பேட்டில் ரேம் சேலஞ்ச் விளாட போகிறோம். வீடியோவே நடுவில் போன வீடியோக்கு முன்னாடி ஆக்சுவலாக எலக்ட்ரோ எக்ஸாட்லாம் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணது, பட் அப்லோடே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3க்கும் 4க்கும் நடுவில் பொங்கல், அது இதுன்ட்டு சில பிஸி ஒர்க், அது இதுன்ட்டு. சரி ஓகே, நான் காரணம் சொல்ல வரும்போது நம்ம டக்குன்னு சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஓசி என்ட்ரி, ஓசி என்ட்ரி, ஓசி என்ட்ரி. நம்ம தான் ஓசினா ஒட்டினா ஒட்டியாந்துருவோமே. ஜேம்ஸ்னா தான் கொஞ்சம் வர யோசிப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் விளையாடுற மூடே இல்லை. ஆக்சுவலாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். எலிட் பார்ப்பன் இல்லாமல் டெக் இருக்கக்கூடாது. ஐஸ் கோளம் கண்டிப்பாக. ஓகே, இது இருந்தால் இது இருக்கணும். வேறு என்ன, எக்ஸிக்யூஷனர் வருமே, அதுக்கு என்ன ஆப் வைக்கிறது? ஜெயிண்ட் எங்கே? வேர் இஸ் மை ஜெயிண்ட்? ஜெயிண்ட்டு வேற என்ன, ஃபயர் பால் தேவைப்படுமா? டாம் ஸ்டோன்லாம் வந்து அசால்ட்டாக போட்டுருவாங்க. நம்ம பர்னஸ் வச்சுட்டு போவோம் முதல்ல. வேற என்ன, ஃபயர் பால் இன்னும் ஒன்று என்ன எடுத்துருக்கலாம்? ஓகே மெகாமனின். இப்போதைக்கு ஏர் ஏர் லாவா கேவா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது புரியலையே. பேட்டில் ட்ரம் வரும், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான்ட்டு. ஓகே, இது போதுமா? இல்லை எலக்ட்ரோ விசார்ட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அவனுங்க இந்த பேட்டில் ட்ரம்க்கு எலக்ட்ரோ விசார்ட் ரொம்ப பெட்ரு. என்ன பண்ணலாம், எலக்ட்ரோ விசார்ட் வைக்கலாமா ஃபர்னஸுக்கு பதில்? வைப்போம். அவங்க எடுக்கிறான் ரொம்ப குரு வாடி என் செல்லம். ஓகே, அவன் போகலாமா? முத மேட்ச் போகலாம். இது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ கரெக்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போவோம். இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃபோனில் அவனோட முத மேட்ச் விளாண்ட முத மேட்சை தோத்துட்டேன். ஸோ மொரு டெக் எடுத்துகிட்டு போனேன். அவன் எக்ஸிக்யூஷன் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆரம்பிடா ஆரம்பிடா, டேய் ஸ்டார்ட் பண்ணுற. என்னடா இவன், எல்லாரும் இதே எடுத்துட்டு வரானுங்க. ஓகே, ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல விஷயந்தான். ஐயோ ஐயோ, நல்ல வேலை. அப்படியே போங்க போங்க போங்க. ஏதாச்சும் அடி அடி அடி. ஆ ஆ, மினியன்ஸ் வரியா? நம்ம எக்ஸிக்யூஷன் எடுத்துகிட்டு போயிருக்கணுமோ? போடா போடா போடா. ஆடா பாவி, போசுக்கும் இதை வச்சுப்பிட்டான். என்னடா கேனானா? ஓகே ஓகே, வெரி நைஸ். ஆடச்ச, எக்ஸிகூஷன் எதையுமே பின்னாடி விடாது, கட்டு பேத்துது. இப்படியே வச்சுட்டானா? எக்ஸிகூஷன் இருக்கு, இதை வச்சுருவோம். அவன் எக்ஸிகூஷன் இருக்கு அலி. இன்னும் அவன் கரெக்டாக இறக்கி விட்றான் இதெல்லாம். ஓகே, நல்ல விஷயந்தான். வல்கரை வச்சுருக்கானா? ஐயோ, அடிங்க, நேராக உள்ளே போடுறான் பார்.
அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்பா முத மேட்ச் ஜெயிச்சாச்சு, நல்லா விளாண்டாங்க. என்ன டிராப்பினே தெரியலைங்க அவனுக்கு, கடுப்பு ஏற்றிட்டான். ஆனால் என்ன, ஒன்று ஜெயிச்சாச்சு, நல்ல வேலை ஜெயிச்சோமே. என்ன ட்ராஃபியோ உனக்கு, 3000 தான், நான் கூட 2000 இருக்கும்னு நினச்சேன். சரி ஓகே அடுத்தது போவோம். எக்ஸிபிஷன் இல்லாதது ஒரு பெரிய மன வருத்தமாக தான் இருக்குது. வெற்றி கொடி, வாடா வாடா வாடடே வாடடே, இறக்கி விட்றா இறக்கி விட்றா இறக்கி விட்றா, இறக்கியே விட மாட்டுறாங்க. சே லூஸ்தனமாக பண்ணுறணும், எலக்ட்ரிக் சார்ட் விட்ருங்க. ஐயோயோ, ஆஹா எக்ஸிகூஷனர் போடுது. சே கரெக்டாக இறக்கி விட்டான் அவன் அவனோட ஜெயிண்ட்டு. இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறேன். இந்த உரம் டவரே போட்டாயன்பா. யாரா அவன் எப்படி விளாட்றான், அட்டிங்க கட்டு பேத்துறாங்கப்பா. டான்ஸ்டோன் வச்சு தான் விடுமோ, சரி வைப்போம். போசுக்கிட்டு பேட்டில் ட்ராம் விட்டு விட்டான் இந்த பக்கம். அடாச்சா சேர்த்து போச்சு. சும்மா விட்டே மேலே வந்துட்டான்பா அவன். என்ன எப்படி தோத்துப்பிட்டேன், என்ன டெக்கியாது, அதை காப்பி பண்ணிவிடுவோம் நம்ம. எக்ஸிகூஷனர் இந்த டெக்கை தானே நானும் எடுத்துகிட்டு போனேன், என்னால் முடியலையே, என்னால் முடியலப்பா, போங்கப்பா. சூப்பராக விளாண்டான். யாரா நீ இப்படி விளாட்ற, கொய்யால உள்ளே விட மாட்டான். எட்ரா எக்ஸிகூஷன் இருக்கு டொர்னோ டெவியும். அவன்டக்கா அப்படியே காப்பி பண்ணுறோம். எடுத்தோடனே ஒரு மார்க்கை போட்டாங்க. யாரா அவன், 4294, ஏன்டா இவன்லாம் எனக்கு வரான். பேட் பாய்ஸ், ஓகே வேறு வழி இல்லை. எங்கே அந்த டெக்கு, அடே டெக்குங்கடா, உங்கள் டாம் ஸ்டோனை வை, எதுக்கு பதிலாக வைக்க, எதுக்கு பதிலாக வைக்கி. எலைட் பார்ப்பனெல்லாம் இப்போ மாசே கிடையாது. இப்போ அவன் என்ன வச்சுருந்தான், அவனை போய் காப்பி அடிப்போம். லைட்னிங் வச்சுருந்தான், கரெக்டாக ஆப்பு வச்சுக்கிட்டான். எனக்கு எலைட் பார்ப்பனுக்கு பதில் லைட்னிங்கு. வேற என்ன வச்சுருந்தான், எக்ஸிகூஷனர் வச்சுருந்தானே. மெகாமேனுக்கு பதில் எக்ஸிகூஷனர் வச்சுருந்தான், கரெக்டு வச்சுருவோம். அடுத்தவனை பார்த்து காப்பி அடிச்சு தானே நம்மளுக்கு என்றைக்குமே பழக்கம். இதுதானே அவன் டெக்கி, எதுக்கு ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். எலிக்சர் கலெக்டர் வச்சுருக்கானப்பா, டொர்னேடோ வச்சுருக்கான். எலிக்சர் கலெக்டர் டொர்னேடோ வச்சுருக்கான். நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், ஃபயர் பாலு டொர்னேடோ போடு. எலிக்சர் கலெக்டர் வேணாம், ஜாப் இருக்கட்டும். ஜாப் தேவைப்படும், ஜாப் தேவைப்படுமா லாக் தேவைப்படுமா. ஐயோ இது வேறு குழப்பமாக இருக்கே.
சரி ஓகே, நம்ம லாக் எடுத்துப்போம். ஓகே டன், டெக் ரெடி, லெட்ஸ் கோ. யோ, அஞ்சாச்சும் ஜெயிப்போனா? இவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. எனக்கு மட்டும் எடுத்தோடனே 4K வராதுங்க செகண்ட் மேட்ச்லேயே. பேட் பாய்ஸ். சே, ஜஸ்ட் மிஸ். ஓகே போடுங்கடா, போட அடிக்கடா, 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 போட, ஓட, கூட ஓடுங்க, ஓடுங்கடா, ஓடுங்கடா, கொடுக்குறது ஓடுங்கடா. அட போடா லூசு பசங்களா. ம், தெளிச்சு. சாவு போ, கடுப்பு ஏற்றுது. ஏன் இப்படி விளாட்றானுங்க எல்லாரும்? வருதே வருதே வருதே, உள்ளே அடிச்சிருமே. ம், வேஸ்டாக போச்சு. ச்சே, நானே தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, இன்னும் கொஞ்சம். லைட்னிங் வா, லைட்னிங். போச்சு 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 போச்சு, எக்ஸிகியூஷன் அடிக்குதுங்க. ஐயோ ஷட், என்னடா அது இப்படி போகுது எல்லாம்? ரெண்டு தோத்துட்டேன் ஷட்.